அகரத்தின் அன்பு வணக்கங்கள் ஆதனூர் என்ற ஊரில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான திருநாளை போவார் வாழ்ந்து வந்தார் இவரின் இயற்பெயர் நந்தனார் ஆவார் இவர் புலையர் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் ஈசனிடம் நீங்காத அன்பு கொண்டிருந்தார் ஆலயங்களுக்கு சென்றால் தன்னை மறந்து இறைவனை துதிபாடுவார் இவர் இந்நிலையில் ஒருநாள் திருப்பன்கூர் என்ற சிவன் கோயிலுக்கு சென்றார் அங்கு நந்தனார் சிவனை தரிசனம் செய்ய முற்பட்டார் ஆனால் அக்கோயிலில் நந்தி மிகவும் உயரமாக இருந்தது எனவே நந்தனரால் இறைவனை தரிசிக்க முடியவில்லை இதனால் வருந்திய நந்தனார் ஐயனே இந்த நந்தி சற்றே விலகாதா உன் தரிசனத்தை எனக்கு காட்ட என்று அழுது விளம்பினார் நந்தனரின் அன்பை கண்ட இறைவன் நந்தியை சற்று விலகும்படி கூறினார் மறுகணமே நந்தி விலக்கியது நந்தனார் நன்றாக சிவனை தரிசனம் செய்தார் சிவ தரிசனம் காணப்பெற்ற மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடினார் நந்தனார் சிவனின் தரிசனத்தைக் கண்டு அவரின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகியது இத்திருக்கோயிலில் பல முறை வளம் வந்தார் அப்போது கோயிலின் மேல் திசையை நோக்கி அவர் சென்றார் அங்கு ஒரு குட்டையை தென்பட்டது இதனை குளமாக வெட்டினால் பல பக்தர்கள் பலன் பெறுவார்கள் இதை எப்படி செய்வேன் இதனை குளமாக வெட்ட அதிகமாக பணம் தேவைப்படுமே நான் யாரிடம் கேட்பேன் என்று நினைத்து வருந்தினார் நந்தனார் இவ்வாறு அவர் நினைத்த மறுகணமே அங்கு ஒரு கூலியால் அழுக்கு துணியுடன் தலையில் ஒரு கூடையை வைத்து கொண்டு ஒரு மண்வெட்டியுடன் நந்தனாரின் எதிரில் நடந்து வந்து கொண்டிருந்தார் நந்தனாரின் அருகில் வந்து நந்தனாரை வணங்கினார் அதற்கு நீ யார் என்றார் நந்தனார் ஐயா உங்களுக்கு உதவி செய்யவே நான் இங்கு வந்துள்ளேன் உங்களுக்கு இக்குட்டையை குளமாக வெட்டித் தருகிறேன் என்றார் அந்த கூலியால் அதற்கு நந்தனார் ஐயா நானே ஒரு அடிமை எனக்கு நீ அடிமையாக வந்திருப்பது வியப்பாக இருக்கிறது இருந்தும் இக்குளத்தை எனக்கு வெட்டி கொடுத்தால் நான் உனக்கு ஐந்து படி நெல் தருகிறேன் என்றார் அதற்கு அந்த கூலியாலும் சம்மதித்தார் உடனே அந்த கூலியால் குளத்தை வெட்ட ஆரம்பித்தார் சரி கூலியால் குளத்தை வெட்டட்டும் என்று எண்ணி மீண்டும் நந்தனார் கோயிலை சுற்ற ஆரம்பித்தார் ஒரே ஒரு சுற்று கோயிலை நந்தனார் வளம் வருவதற்குள் அக்கூலியால் குளத்தை முழுமையாக வெட்டி முடித்து விட்டார் அதனை கண்ட நந்தனார் இங்கு கூலியாளாக வந்திருப்பது நிச்சயமாக சாதாரண மனிதன் கிடையாது என்பதனை உணர்ந்து அவரிடம் சென்று ஐயனே தாங்கள் உண்மையில் யார் என்று அன்போடு வினவினார் மறுகணமே அந்த கூலியால் விநாயகப் பெருமானாக மாறினார் அதனை கண்ட நந்தனார் வணங்கி நின்றார் உன் பொதுநலத்தைக் கண்டு நான் வியந்தேன் அதனாலேயே ஒரு சாதாரண கூலியாளாக வந்து உனக்கு உதவினேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார் விநாயகப் பெருமான் அதனை கண்டு மெய்சிலிருத்து போனார் நந்தனார் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி